முன்னாடி சோறு போட்டுறா எனக்குமா வேலை இல்ல போயா ஆமா இவன் ஒருத்த உழைச்சுதான் இந்திய பொருளாதாரத்தையே நிமித்த போறான் போடா புண்ணாக்கு என்னண்ணே தனியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க அதை ஏன்டா கேக்குற சிகரெட் செலவுக்காவது ஏதாவது தேத்துறான்னு பார்த்தா ஒரு பயில சிக்க மாட்டேங்கிறான் வாடா கோணையா நம்மளாவது ஒரு கை போடுவோம் அட இருண்ணே சாப்பிட்டு வந்துடுறேன் அடடே நம்ம முத்து எங்க போயிட்டு ரெண்டு நாளா நீ இல்லாம ஒத்த கைய ஒடிஞ்ச மாதிரி ஆகி போச்சு வா சுறுசுறுப்பா ரெண்டு ஆட்டம் போடுவா சே தள்ளி உட்கார் அப்புறம் சாப்பிடலாம் இல்லண்ணே இன்னைக்கு அண்டை வெட்டுற வேலை இருக்குண்ணே முத்து நீ இந்தா ராத்திரியும் பகலுமா உழைக்கிற ஆனா கட்டின வேட்டிக்கு மறு வேட்டி உண்டா இப்ப நம்ம கோணையில எடுத்துக்க ஒரு வேலை இல்லாம தெண்டமா சுத்துறான் ஆனா ஏழு ஊட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கா எப்படி ஆண்டவன் யார் யாருக்கு என்னன்னு பிறக்கும் போதே எழுதி வச்சுட்டான்பா முத்து உனக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும்னா தேரை இருக்கே தேரை அது தெரியுமா கல்லுக்குள்ள இருக்குமே அதானே அதேதான் அது எங்க போய் உழைக்குது எப்படி சாப்பிடுது ஆண்டவன் தேரைக்கே ஒரு வழி பண்ணும் போது நம்மள எல்லாம் சும்மா விட்டுருவானாப்பா என்ன ஒரு கை போட்டுமா சரி போடுங்களே இப்பதான் நீ சிந்திக்கவே ஆரம்பிச்சிருக்க ஏயா காலம் காத்தால உன் வேலை ஆரம்பிச்சிட்டியா இது என்ன சாவடியா சத்திரமா சீட் விளையாடுறதுக்கு போங்கயா ஏண்டா நீயே உங்க கூட சேர்ந்துட்டியா இவர நான் கூப்பிட்டாரே போட போ ஏய் நீ சுட்ட காத்து புடிக்கலனா அதுக்குள்ள கெறுத்துடியாடி ஆமா இதுல சம்பாச்சி தான் அடுப்பு கொதிக்கணும் ஏயா வயித்தறிச்சல கொட்டிக்கிற இன்னைக்கு பொண்ணு ஊர்ல இருந்து வருவா கூட்டிட்டு வரணும்னு சொன்னல்ல போகலையா போறேன் ஒரு 5 ரூபாய் கொடு செத்த பொண்ண கூட்டிட்டு வர்றதுக்கே கூலி கேக்குறியே நீ எல்லாம் ஒரு அப்பனா நாளைக்கு நானே செத்தா கூட எனக்கு கொள்ளி வைக்க நீ கூலி கேப்பையா ஆடி போடே எங்க அப்பா செத்ததுக்கு மொட்டை அடிக்க சொன்னாங்க அதுக்கே நான் காசு வாங்கிட்டு தான் அடிச்சேன் நீ என்னடி பிசாசு யாரப்பா அது சினிமா நடிகை மாதிரி இருக்கு நம்ம ஊர்ல ஏதாவது ஷூட்டிங் எடுக்க போறங்களா அப்பா ஐயோ மகா நீயா உன்னை யாரோ இவங்க நினைச்சிட்ட மகா பைய கூடு மகா கண்ணாடி யார் எனக்கா வாங்கிட்டு வந்த அம்மா எங்கப்பா அவன் ஆபீஸ்க்கா போவா அடுப்படி தான் கிடப்பா போய் பாரு ஐயோ என்னமோ மாதிரி இருக்குதே இன்னும் ஏதாவது வாங்கிட்டு வந்தியா மகா அம்மா சசதி என் கண்ணே எப்படிமா இருக்க அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஊர்ல இருந்து வரேன் தெரியும்ல ஏன் வண்டி அனுப்பல இருந்தது ஒரே வண்டி அதே உங்க அப்பா முத்தி குடிச்சிட்டாரு நான் என்னம்மா செய்யிறது மாமா கிட்ட சொல்லிருந்தா அவராவது அனுப்பிச்சிருப்பார்ல அதான் வந்துட்டீல்லம்மா அப்ப எதுக்கு பழசெல்லாம் போட்டு கிண்டி கிளங்க எடுத்துட்டு இருக்கற ஏன் கண்ணே நீ வரும்போது பின்னால பொம்பள படம் போட்ட சீட் கட்டு ஒன்னு வாங்கிட்டு சொன்னே வாங்கிட்டு வந்திருக்கியா ஆ வாங்கிட்டு வந்திருக்கேன் பா இதோ இந்தாங்க அடேங்க அப்பா இந்த உலகத்திலேயே என்ன புரிஞ்சிட்ட ஜீவன் நீ ஒருத்தி தான் அப்பா சீட் கட்ட குடு என்கிட்ட டேய் ஏதாவது ஒரு கட்டு வாங்கிட்டு போற அத வச்சறா அட குடுப்பாடா டேய் குடுப்பா அப்பா குடு ஏய் புறா வே புறா இல்லையா ஏய் பெத்த மகன் கூட பார்க்க மாட்டேன் மரியாதை கட்டு போயிரு நானும் பெத்த அப்பன் கூட பார்க்க மாட்டேன் நடக்கற கதையே வேற வா வந்து வா நீங்க ஒரு அப்புறம் புள்ளையா வந்த புள்ளை எப்படி இருக்கே பரிசு நல்லா எழுதி இருக்கியான்னு கேக்குறது விட்டுட்டு இப்படி மாமா மச்சான் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல பாத்தியாமா ஒரு குடும்ப தலைவரை பார்த்து கேக்குற மாதிரியா கேள்வி கேக்குறா ஒரு கட்சி தலைவங்க கிட்ட கேக்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க ஐயோ அப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டை உங்களோட இருக்கட்டும் நான் போய் மாமாவையும் பாட்டியும் பாத்துட்டு வரேன் இவங்களுக்கு இதே வேணா போச்சு உட்கார் ஒரு கை போடா டேய் போடா கழுச்சு போடா ஐயோ ஏய் ஒரு கப் காபி கொண்டு வாடி டேய் டேய் ஒழுங்க போடா டேய் ஏய் ஏய் எவனிங்க பையன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது டேய் நீ பிரசிடெண்டா இருந்தா உன் வீட்டுல வச்சுக்கடா எங்கட்ட நடக்காத டேய் அக்கா அங்க என்ன சத்தம் ஒண்ணு இல்லைங்க மாப்பிள்ள சும்மா குடும்ப தகராறுங்க போங்கடா வாங்கடி உள்ள போய் பேசிக்கலாம் அண்ணே உங்க மாப்பிள்ள விட்டு வயலே மப்பு மந்தாரம்மா கொத்தும் கொலையுமா பாக்குறதுக்கு சும்மா கண்ணுக்கு குளு குளுன்னு குளிர்ச்சியா இருக்கனே டேய் நீ ஏன் கோமணம் கட்டாத பைய உனக்கு எதுக்கு குளிர்ச்சி இல்ல மூடிட்டு வாடா டேய் ஐயா வணக்கம் ஐயா டேய் மயாரா பிரசிடென்ட் ஐயோட மாமாங்க தெரியுது இல்ல என்ன திமிர் இருந்தா ஏன் முன்னால தலையில துண்ட கட்டிட்டு நிப்ப அவ திருப்பி கட்டறா போடா டேய் Hmm.
என்ன தெனாவட்டு உனக்கு இருந்தா என் முன்னாடி துண்ட இடுப்புல கட்டிட்டு நிப்ப அவத்து தலையில கட்டுறான் அண்ணே உங்க தகுதிக்கு நீங்க இவங்களை கை நீட்டி அடிக்க கூடாது இவங்க நான் பாத்துக்கிறேன் என்ன திமிர் இருந்தா இவருக்கு முன்னாடி கோமத்தை கட்டிட்டு வருவேன் அவர்றா நீ ஒரு பெரிய மனுஷன் மரியாதை நிக்கிறான் போட இதான் எனக்கு மரியாதை வாங்கி கொடுக்க லட்சணமா இருந்த மரியாதையும் கருத்தியாடா தண்ணீர் சுடுவது என்ன சரஞ்சாரமாய் பாய்வது என்ன பெண்மே நீ தடுவதற்கோ பேரின்பம் பெறுவது என்ன புரிக்கிறியா ரெண்டு பேர் சேர்ந்து நீச்சல் அடிப்போம் விடுங்க ஊர்க்காரங்க பார்த்தா வாமா போயிடும் பொல்லாத ஊர்க்காரங்க யசமா நான் போயிட்டு வரேங்க சரிங்க தாயே நாளைக்கு மறக்காம தோப்பு பக்கமா வந்துரு இந்த பாரு உனக்காகவே டாலர் போட்ட செயின் வாங்கி வச்சிருக்கேன் வரும்போது இந்த பிள்ளைய வீட்டுல விட்டு வந்துரு அப்பதான் நம்ம பேசிக்கொள்ள வசதியா இருக்க சரிங்க தண்ணீர் சுடுவது என்ன என்ன காத்தாயி சத்தியமா யார் நம்ம வந்தையா அங்க என்ன பண்ற பாவண்ண காத்தாயி அவ புருஷ விட்டுட்டு போயிட்டான் அந்த குழந்தை என்ன ஒரு ஏக்கத்தோட பாத்துச்சு ஓஹோ நீங்க அது ஒரு பாசத்தோட பாக்குறீங்களா டேய் பூனை எதுக்கு பதுங்குது நரி எதுக்கு ஊளையிடுது கோழி எதுக்கு கூரை மேல ஏறி கோக்கற கோங்குது இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா அண்ணே உங்க மாப்பிள்ள வராரு உங்களோட சேர்ந்துட்டா என்ன ஓட பாரு நான் ஓடிறேன் ஐயோ டேய் என்னடா ஜேம்ஸ் பாண்ட் வேலையில காட்ற தீவாளி துப்பாக்கினே மிலிட்டரி கார் கொடுத்தாரு அவர் தானே இந்த சட்டையும் கொடுத்தாரு பரவாயில்லடா உனக்கெல்லாம் தீபாவளி வந்துருச்சு எனக்கு வரலையே நான் நினைச்சபடி என் பொண்ணு கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா இந்த தீபாவளிக்கு வெடி வச்சு ஊரையே கொளுத்திருப்பேன் நடக்காம போச்சே எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டானே அண்ணே யாராருக்கு என்னன்னு ஆண்டவன் பிறக்கும் போதே எழுதிட்டானே அதன்படிதான் நடக்கும் இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா தேர தெரியுமா தேர எட்டு முறைக்கு நாயே நான் சொன்னதை எனக்கே திருப்பி சொல்றியா தேவையில் படு திண்ணையில் படுக்காத போடா போறம் போக்கு இங்கதானே வச்சிருந்தேன் எங்க போயிருக்கோம் என்னடா தேடுற ஒண்ணுனே என் புது டிரஸ் இங்க வச்சிருந்தேன் அத காணோம் அப்படி ஒண்ணு இங்க நான் பாக்கலையாப்பா ஒரு சின்ன துணி கிடந்தது அதுல நான் கூட மூஞ்சிய துடைச்சு போட்டேன் அது என்ன பாரு இந்த கோமணம் தானே சீ டிரஸ் ஒண்ணு நான் கூட ஏதோ சூட் கோட்டுன்னு நினைச்சேன் தெரியாதனமா நான் இதல மூஞ்சி வேற துடைச்சிட்டேன் சே ஹாய் ஹாய் யாரா அது வண்டில வர்றது ஒண்ணு மாப்ளையா இருக்கா லக்ஷ்மி இவங்கதான் எங்க அக்கா வணக்கங்க ஆடு பக குட்டி உறவா அவன் நம்ம பொண்ணை விட்டுட்டு எவனோ ஒரு புரோக்கர் பைய பொண்ணை புடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கா அவனுக்கு போய் நீங்க வெட்டி திலகம் விட்டுட்டு வர்றீங்களோ கூட பிறந்தவனுக்கு சீர சனத்தை செய்யறதுக்கு தான் இங்க வக்க இல்ல இது கூட அவன் செய்யக்கூடாது மாப்ள மாப்ள மாமியார இன்ன நீ உசுரோட தான் இருக்கிறியா ரொம்ப நாளா காணுமே நீ என்னமோ ஏதோ ஆகி போயிட்டோன்னு சும்மா இருக்கு மாப்ள நான் இப்ப என் பேத்திய பாக்கணும் எம்மாடி கண்ணே அடி பாக்கியா நான் கும்பிட தெய்வம் என்ன கைவிடலடி என் பேத்தி வாழ்க்கையை கெடுக்க நினைச்சானே அந்த தரகுக்கார பாவி அவனுக்கு தெய்வம் எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துருக்கு தெரியுமா என் வயிற்றுச்சல் வீண் போகுமா இந்த பாரு நம்ம ஏமாந்துட்டோம் இந்த வாட்டி உஷாராயிரும் தெரிஞ்சுதான்
எப்படியாவது உன் தம்பி மனசை மாத்தி என் பேத்தி கல்யாணத்தை முடிச்சிரணும். ஏம்மா, ஏற்கனவே அவன் பொண்டாட்டி செத்து கவலையில இருந்துட்டு இருக்கான். இதுல நாம வேற போய் தொந்தர பண்ணணுமா? மாமியாரே, இவனுக்கு பேச்சு கேட்டோம், நம்ம ரெண்டு பேரும் நடுத்தருவில் தான் நிக்கணும். நல்ல சோறு தின்னே 6 மாசம் ஆகுது மாமியாரே, இவனுக்கு எதை காமிச்சாருங்க? பட்டி போட்டே சாகரிச்சிருவாங்க போல இருக்கு மாமியார். மாமியாரே, என்ன மண்ணவாரி விட்டு போன மத மதன் வந்து நிக்கிற? ஏன் மாமியாரே, ஹோட்டல் சாப்பாடா? உனக்கு என்ன, நீ பொம்பளை, சீனாக்காரன் கூட கூப்பிட்டு ஓசியில சோறு போடுவான், நான் ஆம்பளை, என்ன எவசின்றேங்கிறான். ஏன் மாமியாரே, காப்பு என்ன புதுசா? அடச்சா, வேவஸ்தை கட்டவனே, அந்த தரகுக்காரனை எப்படி விரட்டுறதுன்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நேரம் தெரியாம விளையாடிக்கிட்டு மாமியாரே, அந்த கோடவாய பிரச்சனை இனிமே என்கிட்ட விடு, அவனை நான் பாத்துக்கிறேன். இனிமே அவனுக்கு நாயடி நரம்படி தான். மாப்பிள மாப்பிள, இந்த கல்யாணத்துக்கு மச்சான் சம்மதிச்சுக்கா மாப்பிள? எவன் சம்மதிச்சாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என்னது, எல்லாம் கை கூடி வரும்போது திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போடிய மாப்பிள? உன் பையன் நினைச்சா என் பொண்ணை கட்டிக்கிறான்பா, நினைச்சா வேண்டாம்பா, என் பொண்ணு என்ன தெருவிலே கிடக்குறான். இந்த பாரு மாமியார, மொத்த சொத்தையும் என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும். சொத்து எங்க போயிடப்படுமா? டோன்ட் டாக் மாமியார, இந்த கையில 10 ரூபா, அப்புறம் தான் கல்யாண சத்திரம். ஆனா போனியா, என்னமோ பெத்த அப்பனாச்சு மரியாதைக்கு ஒரு வார்த்தை கேட்டா ரொம்ப தான் மிக பண்ணிக்கிறிய. நீ இல்ல நான் பேத்தி கல்யாணமே நடக்காதா? நான் ஒருத்தையா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் இல்லையா பாரு. அண்ணே, இந்த கிழவி ஒரு மாதிரி, நீங்க இல்லாமலே இந்த கல்யாணத்தை நடத்தணும் நடத்திரும், அப்புறம் ஏன் நிலைமை தான் உங்களுக்கும். மாமியாரே, பத்திரிக்கை அடிச்சிருங்க. வணக்கம். கல்யாணத்துக்கு தானே போங்க, போங்க. அம்மா, இது மொய்யறதுக்கு தானே? ஆமாங்க. போங்க, முன்னாடி போங்க. இது மொய்க்கு தானே? முன்னாடி போய் உட்காருங்க. போங்க. வணக்கம். எங்கடா வந்த? கல்யாணத்துக்கு. கல்யாணத்துக்கு சோறு திங்க வா, போடா. ஏய் போடா, இனிமே கல்யாணத்துக்கு வர்றவன் கையில ஏதாவது கொண்டு வந்தா உள்ள விடு. வெறும் கையோட வந்தா செருப்ப காட்டி பிய அளவு காட்டி போ. ஏய் வாங்கடா. ஏய் எங்கடா வந்தீங்க? ஐயா தான் கல்யாணத்துக்கு வர சொன்னாருங்க. ஆமாங்க. 18 பட்டி மிராஸ் சார், இவங்க வரலன்னா கல்யாணமே நின்னு போயிடும். அவர் போங்க, போய் ரோரமா நில்லுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா போட சொல்ற, அப்படியே திருட்டு ஓடி போயிடணும். வணக்கங்க. வாங்க சேர்மன், வாங்க. என்ன நீங்க எல்லாம் லேட்டா வந்தா எப்படியா? கொஞ்சம் வேலை இருந்தது. ஆமா, உங்களுக்கு ஒரு பையன் இருந்தானே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவ மெட்ராஸ்ல சென்ட்ரல் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கான். அது வேற காலேஜ், இது வேற காலேஜ். எப்பவுமே வேற ஊர் இருந்தாலும் சென்டருக்கு மாத்துவாங்க, அது மேல் படிப்புங்க. படிக்கட்டும், நீங்க வாங்க. இருக்கட்டும். பாப்பா யாருங்க? நம்ம பாப்பா. ஐயோ, நல்ல பாப்பா. பையன் படிப்பு முடிச்சுட்டு வந்த உடனே பையனுக்கே முடிச்சிருவோம். சம்சாரம் யாருங்க? நம்ம தங்கச்சி. தங்கச்சிமா போயிட்டு வாமா. அது என்னது வேலூர்னு காட்டி கொடுக்குற? காட்டி கொடுக்கல சொன்னேன். வாங்க வாங்க, நேரம் கழிச்சு வரீங்களா? மாப்பிள்ள கோச்சிட்டாலும் கோச்சிக்குவாரு. எங்கடா வந்த? என்ன தாண்ட வரையா? நம்ம மாப்பிள்ள கல்யாணத்துக்கு தான் வந்த. என்னது, நம்ம மாப்பிள்ளையா? அதெல்லாம் பழைய கதை. இப்ப அவரு என் மாப்பிள்ள, நடக்க போறது என் பொண்ணு கல்யாணம். உன்னை யாரு இங்க அழைக்கல? போடா. மாப்பிள்ள தம்பா பத்திரிகை கொடுத்து வர சொன்னாரு. அவர் வர சொன்னா அதுக்காக ஒரு ஊரைய கூட்டி வந்துறதா? மரியாதையா போயிடு. தாண்டவராயா, தாலி கட்டுறத கண்ணால பாத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறா. நீ ஆசீர்வாதம் பண்ணலன்னா என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறாதா? போடா. தாண்டவராயா, தாலி கட்டுறத மட்டும் பாத்துட்டு போயிடுறா. தயவு செஞ்சு ஓட, தூக்கி போட்டு நிச்சு போடுவா. அவர் வர வேணாம் சொல்றது நீ யாரியா? அவர் எப்படி நீ கைவிட்டு அடிக்கலாம்? என்னமா, அவர் மாமனாரு. இந்த ஆள் எனக்கு மாமனாரு. எனக்கு மாமனார் ஒருத்தர் இருந்தா அது இவர் தான். வாங்க மாமா, வாங்க 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 வாங்க. இனிமே இந்த கல்யாண வீட்டுக்குள்ள உன எங்கயாவது பார்த்த தொலைச்சிருவேன் பயா. அவர் தான் போன்னு சொல்லிட்டாருல, இப்படி வந்து உட்காருங்க. மிச்சம் மீதி இருந்தா போடுவாங்க. Thank you.
எதுக்கா உங்க எல்லாத்தையும் வர வச்சிருக்க தெரியுமா? எப்ப என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறிச்சோ அப்ப இருந்த அந்த வயக்காடு வரப்பு மொத்தத்துக்கு நான் தான் இன்சார்ஜ். இனிமே நான் வெச்சது தான் சட்டம். நான் உட்காருங்கன்னா நீங்க எந்திரிக்கணும், நான் எந்திரிங்கன்னா நீங்க உட்காருங்க. இல்ல சரிங்க. அப்படியே எல்லாரும் ஒரு மணி நேரம் வெயில் இல்லங்கடா. பையா வெளியூர்கார குடிச்சிட்டு கலாட்டா பண்றேன். தப்பு, கலாட்டா பண்றதுக்காகவே குடிச்சேன். நான் யார்? இந்த தாண்டாய யார்? மாப்பிளைக்கு மாப்பிளை, மாமனுக்கு மாமன், மாமனாருக்கு மாமனார். த்ரீ போஸ்ட். அவன் யார்? அண்ணன் போஸ்ட். அவங்ககிட்ட எப்படி நீ சாவி கொடுக்கலாம்? யார் கையில வேணாலும் சாவி கொடுப்ப, அது கேக்க நீ யார்? மாப்பிளை, எனக்கு சட்டம் தெரியும், லா தெரியும், ரூல்ஸ் தெரியும். புதுசா வந்த சட்டப்படி பொம்பளைக்கு சொத்துல பாதி பங்கு இருக்கு. அப்படி பார்த்தா என் பொண்டாட்டிக்கு பாதி சொத்து, என் பொண்ணுக்கு பாதி சொத்து. யூ நோ பவர். பவர் இல்லாத நீ அந்த புரோக்கர் பையனுக்கு எப்படி பவர் கொடுக்கலாம்? உடனடியா என் கைக்கு சாவி வந்தாகணும். வரலன்னா என்ன பண்ணுவேன்? ஐ கோர்ட் நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட். ஐ கோயிங் ஐநா சபை. ஓஹோ, அவ்வளவு தூரம் வந்துட்டியா? அப்ப ஐநா சபையில போய் சாவி வாங்கிக்க. இனிமே இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச கைகளை ஒடிச்சு. யாராவது இந்த ஆளை வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க, உங்களை வீட்டு விட்டு தொடர்ச்சி இப்படி திண்ணில உட்கார நிலைமை வரும் தெரிஞ்சிருந்தா என் வீட்டை வித்திருக்க மாட்டேன்டா. என் திண்ணிலே கௌரவமா உட்கார்ந்திருப்பேன். என்ன தாண்டவராயா, ரெண்டு மூணு நாள் சென்னையில உட்கார்ந்துருக்குற? அது ஒண்ணு இல்ல போனாரு. இதுக்கு முன்னால மச்சான் சொத்து எப்படியோ போட்டு விட்டுட்டேன். ஆனா இப்ப நம்ம பொண்ண கொடுத்தாச்சே, பாதுகாக்காம இருக்க முடியுமா? அதான் நைட் அண்ட் டே வெளியில உட்கார்ந்து காவ காக்குறேன். இல்ல, ஊர்ல வேற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க? உங்க மாப்பிள்ள உங்க கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டாராம. உள்ள வந்தா கைய கால வெட்டிடுவேன் வேற சொன்னாராம. அதான் தெரிஞ்சிட்டீங்கல்ல, அப்புறம் ஏடா வந்து உயிர் எடுக்கிறீங்க? போங்கடா. ஏண்டி வரவும் போறவன் எல்லாம் என்ன துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாண்டி? எப்படியாவது உன் தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கு சொல்லு. இத்தனை நாளா உங்ககிட்ட பட்ட கஷ்டம் போதும். இனிமே என் பொண்ணு வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். உங்களுக்காக என் தம்பியை பகச்சுக்கு நான் தயாரா இல்ல. ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு, இப்ப புருஷன் பதவி போச்சு. என்ன இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? தாஞ்சு உட்கார்றதுக்கு தூணு வசதியா இருக்குன்னுதான். போடா, என் பொண்ணு கோயிலுக்கு வந்திருக்குது, அதுக்கிட்டையாவது என் நிலைமையை சொல்லி அழலாமேனு தான். பாவம், உங்க நிலைமை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணே, உங்க பொண்ணு வருதுனே. அம்மா, அம்மா, நான் பிச்சைக்காரன் இல்லம்மா, உங்க அப்பம்மா. அப்பா நீங்களா? ஆமாம்மா, நான் தான். வீட்டுல யாருகிட்டையும் பேசக்கூடாது, மாப்பிள்ள ஒன் பாட்டி போர் போட்டிருக்காரு. அதனாலதான் நீ குறுக்க மறுக்க வரும்போது உங்ககிட்ட என் குறைய சொல்லாமேனு தான். தம்பிடிக்கு பொறுவாரம் தரகார பையன், அவன் கொத்து சாவியை கையில வச்சுட்டு மந்திரி மாதிரி ஒலாத்துறா. உன்னை பெத்த அப்பண்ணா தேத்து நில பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்க, அத பார்த்து உன் மனசு துடைக்கிறியா கண்ணு? ஏம்மா, நீயும் மாப்பிளையும் அப்படி இப்படி சந்தோஷமா இருக்கும் போது எங்க எங்க அப்பா சூதுவாத அறியாதவரு, கள்ளங்கபடம் இல்லாதவரு, பச்சை புள்ள மாதிரி அவரு, அவரை மன்னிச்சு
கொத்து சாவி அவர் கையில கொடுத்துருங்கன்னு நீ சொல்லலாம் உள்ள கண்ணு. அப்பா நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா நான் சொல்லலாம். நாங்க இப்ப தனித்தனியா தானே இருக்கோம். என்னது தனித்தனியா இருக்கீங்களா? சத்தம் போடாதீங்க, ஊருக்கே கேக்கணுமா? தனித்தனியா இருக்கறங்களா? இதுக்கா நான் என் பொண்ண கொடுத்தேன். இதெல்லாம் அந்த காபாடு வேலை. அவன்தான் பிளான் பண்ணி உங்க ரெண்டு பேரை பிரிச்சிட்டாமா? மா இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் உசாரா இருக்கணும். இல்லன்னா என்ன தின்னைக்கு அனுப்புற மாதிரியே உன்னை தின்னைக்கு அனுப்பிச்சிடுவாமா? அதுக்கு நான் என்னப்ப செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? ஒரு கிளப்பாடு அவனே மாப்பிளைய மயக்கி கையில வச்சிருக்கும் போது நீ யார்? 16 வயது பருவ மங்கை, டீனேஜ். நீ நினைச்சா மாப்பிளைய பம்பர மாதிரி கையிலேயே சுத்த வைக்கலாமா? யோசிக்காதம்மா, நம்ம குடும்ப எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு. போம்மா, போய் உன் பவரை யூஸ் பண்ணுமா? நல்லா யூஸ் பண்ணு. எல்லாம் அந்த கிழவனை வீட்டை விட்டு வெளியில துரத்துங்க. என்னடி சொன்ன? பவரை இப்ப தானே வேலை செய்யுது. அந்த பெரியவர் வற்புறுத்தி சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னைய கல்யாணம் பண்ணிட்டேன். அவரையா வீட்டு விட்டு வெளியே போக சொல்றேன்? இதெல்லாம் நீயா பேசுறடி? யாரோ உன்னை தூண்டி விட்டுருக்காங்க. அது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ணே போற போக்க பார்த்தா பவர் தின்ன வரைக்கும் வரும் போல் இருக்கு. என்ன வரல? ஒண்ணு இல்லடா, நேத்து மப்புல கீழே விழுந்துட்டேன், புண்ணாகி போச்சு. தாண்டவராயா, என்னப்பா அது கையில புண்ணுடா? புண்ணா? இவ்வளவு பெருசா இருக்குது? ஏற்கனவே எங்க ஊர்ல ஒருத்தன் இப்படித்தான் புண்ணு புண்ணுன்னு அப்படியே விட்டுட்டான். அப்புறம் விரல எல்லாம் அழுவி குஷ்டம் வந்துடுச்சு. இத இப்படியே விட்ட கூடாது. நானே மாப்பிள்ள கிட்ட சொல்லி ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ஏற்பாடு பண்றேன். இவன் ஏதோ சதி திட்டம் தீட்டுறா. ஏற்கனவே என் மாப்பிள்ள கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என்ன திண்ணையில உட்கார வச்சுட்டான். இப்ப குஷ்டம்னு சொல்லி ஊரை விட்டே துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டாண்டா. எனக்கு கூட அப்படி தாங்க தெரியும். அப்பா அப்பா. என்னம்மா? உங்களை இல்ல அவரே. அப்பா. என்னம்மா? டிபன் சாப்பிடாம போறீங்களப்பா? வயல்ல கொஞ்சம் வேலை இருக்குமா, வந்து சாப்பிட்டுக்கறேன். சரிப்பா. ஏற்கனவே மாமார புருஷன் பதவி போச்சு, இப்ப அப்பா பதவி போச்சா? பேஸ் என்ன தச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் நிலைமை அப்படி ஆகி போச்சுப்பா. இருந்தது ஒரு சொக்கா, அது ஓட்ட ஆகி போச்சு. அதுதான் ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, இந்தாங்கய்யா. என்னடி இது? பழையது. ஏண்டி காலையில இட்லி தோசை எல்லாம் சொஞ்சு சொஞ்சு சுட்டது என் காதில் விழுந்தது, எல்லாத்தையும் உள்ள வச்சு நீங்க தின்னு விட்டு எனக்கு பழையது கொண்டது போடுறீங்க. நான் என்ன இது வீட்டு வேலைக்காரனா? எடுத்து போடு. விட்டா எதுவும் கிடைக்காதே. ஆமாப்பா. என்ன, நான் தான் பிச்சைக்காரன், தென்னையில உட்காந்து சாப்பிடுறேன். நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே, உள்ள உட்காந்து சாப்பிடலாம்ல? எனக்கு தான் ஒன் பாட்டி ஒரு போட்டாங்களப்பா, நான் தான் உள்ள போக கூடாது. உங்க மாப்பிள்ள பக்கத்து ஊருக்கு தானே போயிருக்காரு, உள்ள போய் சாப்பிடுங்க. அப்படியே சொல்றேன். அய்யோ மாப்பிள்ள வந்துட்டாரு. ஏய் மாப்பிள்ள வந்துட்டாரு. காலையில எந்திரிச்சு எண்ணெய் போட்டு பைக் நல்லா துடைச்சு வைக்கணும், இல்ல திண்ணைய விட்டு துரத்தி விடுவோம் சொல்லிட்டேன். டேய் தரைகாரனுக்கு வந்த வாழ்வு பாத்தியாடா, உன்னையவே மிரட்டிட்டு போறான்டா. என்ன மிரட்ட அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? என்ன மிரட்டாப்புல யாரே உங்களை மிரட்டிட்டு போறாருனே? என்னை வா. பின்ன யார? ஒழுங்கா பைக்க துடைச்சு திண்ணைய காப்பாத்திக்கங்க. இந்தா இது புடி. எதுக்குண்ணே? இன்னைக்கு உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்பவே போய் இந்த தாரதப்பட்டு அடிக்கிறவன், தங்கு பிடிக்கிறவன், பாட கட்டுறவன் இவங்களுக்கு எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துரு. நாளைக்கு காலையில கோழி கூவும் போது அவங்க எல்லாம் பட்டுன்னு நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கணும். யாரா செத்துட்டாங்களே? தரவுகாரன் காவலுக்கு போறான், இன்னையோட அவன் கதைய முடிச்சிடுறேன். ஐயோ அண்ணே, கொலையா? பாவம். பாவம் பார்த்தா அவன் ஏன் கதையை முடிச்சிருவான்டா? முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணி யாருமே. பாத்துரா, பாம்பு கிம்பு இருக்க போகுது. நான் இருக்க பயப்படாம வாங்கண்ண. நீ பெரிய இவனா? பாத்து. ஏன்ன அந்த தரவகரனை எப்படி கொல்ல போறீங்க? கழுத்து நெரிச்சு கொல்ல போறீங்களா?
இல்ல கத்தி எடுத்து சதக் சதக்னு குத்த போறீங்களா? டேய் யார் ராம கத்தியில குத்துனா ஊரே கூட்டிடுவான்டா. பொசுக்குனு உயிர் போற மாதிரி இருக்கணும். ஆ கல்ல தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம். அப்ப இங்க ஒரு நல்ல கல்ல பாப்பா. ஏன் அங்க கல்லு கிடைக்காதா? அவசரத்துக்கு கிடைக்காதே. சரி தேடுறா. ஆ இந்த இருக்க கல்ல இந்த பொங்க வச்சிருப்பானு போட்டுருக்க. ஆ இந்த இருக்கடா கல்ல. இந்த கல்ல போட்டா உயிர் போகுதுறேன். ஆ இதானே கரெக்ட். புடிங்கனே. நான் உட்கார்ந்து மண்டி போடுறேன். டேய் கோனே என்னடா இந்த கண கணக்குது தூக்க முடியலடா. காவடி தூக்குறنا சும்மா வா தூக்குங்க. கொஞ்சம் இறறா. சரி. உறறா. செத்துரும் போல் இருக்க. ஏம்மா கொஞ்சம் தூக்கி விடுறா. இன்னும் வந்துறேன். அண்ணே எந்திரிங்கண்ணே எந்திரிங்கண்ணே பாத்துவாங்கண்ணே வாங்க அண்ணே. இன்னும் கொஞ்சம் தூரம் தானே. இந்த கல்ல பிடிங்கண்ணே. கல்லாடா இது திருப்புறம் குண்டுடா. வாங்கண்ணே பிடிங்க. அம்மா போட்டுட்டுமா? அப்புறம் நல்லது பண்ற இவருக்கு போய் முருகன் இப்படி ஒரு சோதனையை பண்ணிட்டாலுமா? இதே கால்ல போட்ட கல்ல தர மேல போட்டிருந்தா செம்புள்ள நிலைமை என்ன ஆயிருக்கும்? அவனுக்கு வாந்தி பேதி வர அவன் நாசமா போற அவன் கையில கரகோஷம் வர. ஆத்தா மாப்பிள்ள மேல கல்ல தூக்கி போட்டு அவனை சும்மா விடக்கூடாது. கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ வரவழைக்கணும். போலீஸ் வந்து என்னங்க பிரயோஜனம்? போலீஸ் நாயை வரவழைங்க. அதுதான் கல்ல போட்டவன் எந்த ஜில்லாவில இருந்தாலும் கம்பி பிடிக்கும். மாப்பிள்ள மேல உசிரே வச்சிருந்தாருல, அவருக்கு இப்படி ஆயிட்டதுனால இவரால தாங்கிக்க முடியல. அட சும்மா இருயா, கூட இருந்த எனக்கே தலை சுத்துது. எல்லா காரியத்தையும் முன்னு செஞ்சவராச்சே அவருக்கு இருக்காதா? உங்களுக்கு என்னாச்சு மாப்பிள்ள? எனக்கு ஒண்ணு இல்ல. மாப்பிளைக்கு என்னாச்சுமா? மாமியாரே மாப்பிள அண்ணே இந்த இடம் ஒத்துக்கறல, வாங்க காத்தோட வெளியே போயிருவோம். மாப்பிள புடிங்க, நிலம தெரியாம மாப்பிள மாப்பிள.